வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறது தமிழ் மாதங்களின் பெயர்கள். 12 மாதங்களும் வாரத்தின் நாட்கள். அகர வரிசைனா என்ன, அது எப்படி எழுதணும், எழுத்துக்களின் எண்ணிக்கை, தமிழ் எழுத்துக்களின் வகைகளின் எண்ணிக்கை, இதெல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ முதல்ல வந்து தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்கள் முதல்ல வந்து சித்திரை, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கும் பொழுதே அந்த எழுத்துக்களை பார்த்துங்க. ஏன்னா எழுதும்போது எழுத்துப்பிழை வரக்கூடாது. எழுத்துப்பிழை இருந்தாலும் பந்திப்பெண் கிடைக்காது. அதனால் சித்திரை, சின்னரை, சித்திரை, வை கா சி, வைகாசி, ஆ நி, ரெண்டு சொல் நீ வரணும், ஆ நி, ஆ டி, ஆடி, ஆவ நி, ஆவணிக்கு மூணு சொல் நீ, ஆணிக்கு ரெண்டு சொல் நீ, ஆவணி, புரட்டாசி, புரட்டாசி, ஐப்பசி, ஐப்பசி, கா இர் இத் தீ கை, கார்த்திகை, மா இர் க ழி, மார்கழி, தை, மா சி, மாசி, ப இங் கு நி, பங்குனி, பங்குனிக்கு ரெண்டு சுழினி. ஓகேயா? ஸோ இதில் எப்படி வந்து கேட்பாங்கன்னு பார்த்தா, தமிழ் முதல் மாதம் எது, முதல் மாதம் என்ன, சித்திரை தான் வந்து ஸ்டார்டிங். எப்படி ஆங்கில வருஷத்தில் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கிற மாதிரி, தமிழ் மாதங்களில் சித்திரை முதல் மாதம். அதேமாதிரி கடைசி மாதம், தமிழ் கடைசி மாதம் என்ன, பங்குனி. ஸோ சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடியும் 12 மாதங்களும். தமிழ் முதல் மாதம் சித்திரை, தமிழ் கடைசி மாதம் பங்குனி. ஆடி மாதத்திற்கு முந்தைய மாதம் என்ன அப்படின்னாக்கா, முந்தையனாக்க இந்த ப்ரீவியஸ், அப்போ நீங்கள் சொல்லி பார்க்கணும். டக்குன்னு ஆணின்னு ஞாபகம் வரலன்னு கூட இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லி பார்க்கலாம். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி. ஸோ இங்கே ஆடி கொடுத்துட்டாங்க, ஆணிக்கு அப்புறம் நம்ம ஆடி சொல்கிறோம். அப்போ ஆணி தான் வந்து முந்தைய மாதம். ஆடிக்கு அடுத்த மாதம், ஆடிக்கு அப்புறம் என்ன வரும், ஆவணி. ஸோ ஆவணி வந்து அடுத்த மாதம், அடுத்தனா நெக்ஸ்ட், முந்தையனா த ப்ரீவியஸ், அடுத்த மாதம்னா த நெக்ஸ்ட் மந்த்னு அர்த்தம். ஓகே, அது கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக எழுதுங்க. அடுத்து பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும் மாதம் என்னன்னா தை. பெயர தை பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, தை மாதம். இது ஒரே ஒரு எழுத்து தான் அந்த மாதத்தின் பெயரை குறிப்பது, தை. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணா க்வெஸ்டின்ஸ் கேட்கலாம். கார்த்திகை மாதத்திற்கு முந்தைய மாதம் ஐப்பசி, கார்த்திகை மாதத்திற்கு அடுத்த மாதம் மார்கழி, ஆவணிக்கு முந்தைய மாதம் ஆடி, ஆவணிக்கு அடுத்த மாதம் புரட்டாசி. ஸோ இந்த 12 மாதங்கள் எப்படின்னு முன்ன பெண்ண கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக எழுத தெரியணும். அதுக்கு என்ன பண்ணால், சித்திரையிலேருந்து பங்குனி வரை உங்களுக்கு அந்த அதே வரிசையில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ முந்தையனா போன மாதம், ப்ரீவியஸ்னு அர்த்தம், அடுத்தனா வரப்போகும் மாதம், நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். ஓகேயா? முதல்னா ஃபர்ஸ்ட், கடைசினா லாஸ்ட். ஸோ இதான் வந்து தமிழ் மாதங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிய வேண்டியது. அடுத்து வாரத்தின் நாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறுலேருந்து சனி வர, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்னு சொல்லலாம். சரியான முறையில் எழுதணும்னா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்று, இக், ஞாயிற்று, கீழமை, கிழமை. எப்பவுமே இந்த ரெண்டு வல்லினராக வந்தாக்க, இரு ரு, ஞாயிறு கிழமையில், ஞாயிற்று கிழமை, இந்த ரெண்டு வல்லினயிர் பக்கத்துல பக்கத்துல வரும் பொழுது இது ஐடிஆர்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவோம், இற்று, இற்று அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வரும். அப்ப ஞாயிற்று, ஞாயிற்று கிழமை, இதான் வாரத்தின் முதல் நாள். வருடத்தின் முதல் தமிழ் மாதம் எதுனா சித்திரை சொல்றீங்களோ அதே மாதிரி வாரத்தின் முதல் நாள் என்னன்னு கேட்டாக்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லணும். ஓகேயா? எழுதணும். அடுத்து திங்கட்கிழமை, தீ, இங், க, இட், திங்கள் போட்டு கேப் கொடுத்து கிழமை எழுதலாம், திங்கள் கிழமைன்னு.
ஒரே சொல்லா எழுதும் போது திங்கட்கிழமை, இல்ல வந்து இட்டா மாறிடும். இங்க இக்கு வராது, இட்டுக்கு பக்கத்துல இக்கு வராது, அதனால திங்கட்கிழமை. சே யூ வா இக் செவ்வாய்க் கிழமை, செவ்வையில வா இ. ஒவ்வொரு எழுத்து ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, ஏன்னா எழுதும் போது கண்டிப்பா தவறுகள் இல்லாம எழுதணும். புதன்கிழமை புதயின், இங்க இக்கு வராது, இக்கு வராத ரெண்டு கிழமைனா திங்கட்கிழமை புதன்கிழமை, நடுவுல இக்கு வராது, கிழமைக்கு முன்னாடி இக்கு வராது, மீதி எல்லா நாளுமே வரும். புதன் கிழமை வி யா ழ இக் வியாழக் கீழமை கிழமை, வியாழக்கிழமை. வி யா யா போட்டு துணைக்கால் போடுங்க, ழ எழுதணும், வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வே இல் லி இக் வெள்ளிக் கீழமை கிழமை, வெள்ளிக்கிழமை. ச நீ இக் ரெண்டு சுழி நீ வரணும், சனிக்கிழமை கீழமை கிழமை, சனிக்கிழமை. இதான் வாரத்தின் கடைசி நாள், சோ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிவடைகின்றது. ஓகேயா? அடுத்து நம்ம பார்க்க போறது அகர வரிசை எழுத்துக்கள். அகர வரிசைனா என்ன? அகர வரிசைனா அல ஆரம்பிச்சு அவ்வளவு முடியுது, அந்த வரிசை எப்படி அஇ, அந்த கொஞ்சம் கூட மாறாம எழுத்துக்கள் முன்பின் போகாம அதே ஆர்டர்ல, இதே மாதிரி இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இதே ஆர்டர்ல வந்தா அது அகர வரிசை. சொற்கள் ஒரு எட்டு சொற்கள் கொடுத்திருப்பாங்க, முதல் எழுத்தை பாருங்க, அந்த முதல் எழுத்துடைய சவுண்ட் வந்து முதல் சொல்லுக்கு ஆல ஆரம்பிச்சு அந்த என்ன வரிசையில வருதோ அந்த அடுத்தடுத்த சொற்களை எழுதணும். ஓகேயா? பின்வரும் எழுத்துக்களை உச்சரிக்கும் முடிவு ஒலி என்ற வரிசையில் அமைந்திருப்பதுதான் அகர வரிசை ஆகும். முடிவு ஒலினா என்ன அர்த்தம்? இப்போ பா அப்படின்னா ஆங்கிறது முடிவு ஒலி, பே அப்படின்னா ஏ அப்படிங்கிறது முடிவு ஒலி, பே ஏ முடிவு ஒலி. சோ அந்த மாதிரி முடிவு ஒலியை வச்சு நம்ம முதல் எழுத்தை பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்றோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, இது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் எனிவே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். அத எண்டிங் சவுண்ட் வரணும்னா க ந ச ஞ அப்படின்னா அந்த இக்குங்க இச்சுஞ்சு எழுதுறீங்கல்ல, அத புள்ளி வைக்கலன்னா அது அ முடிவு எழுத்துக்களா இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய எழுத்துக்கள் இந்த கார்ட்டூனா தான். இங்க பாருங்க, க ந ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ய ல ர ந. சோ ஆறு 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 பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு. முதல்ல இந்த ஆறு எழுத்து வரிசை நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்து மெமரைஸ் பண்ணுங்க, அடுத்த ஆறு மெமரைஸ் பண்ணுங்க, அப்போ பன்னெண்டு சேர்த்து சொல்லி பாருங்க அடுத்தடுத்த எழுத்து வர மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது கடைசி பதினெட்டு எழுத்துக்கள் ஆறாவது எழுத்துக்கள் இது நீங்க சொல்லி பார்த்து அந்த மாதிரி நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் கரெக்டா தெரிஞ்சாதான் இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ல வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுத சொல்லுவாங்க. விடுபட்ட எழுத்துக்களை எழுதுன்னு சொல்லிட்டு நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் ரெட் கலர்ல விடுபட்டதெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதணும்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் தெரியணும், இந்த ஆர்டர் கண்டிப்பா தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இப்ப பாருங்க எப்படி வந்து எழுத்துக்களின் வடிவம்னா, அப்ப முடிவு ஒளியா இருந்தா எழுத்துக்கு பக்கத்துல துணைக்கால் போடுவோம். ஓகேயா? இப்ப பா போட்டு துணைக்கால் போட்டா பா, மா போட்டு துணைக்கால் போட்டா மா. இதான் யூனிஃபார்ம், பதினெட்டு எழுத்துக்கும் அதே மாதிரிதான் வரும், சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரி ஈனா கொம்பு போடணும், எல்லா எழுத்து மேலையும் கொம்பு போடணும். ஈ அப்படின்னா எழுத்து மேல கொம்பு எடுத்து சுழிக்கணும். உ அப்படிங்கறதுதான் மாறும், உதான் வந்து கொஞ்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா மூன்று விதமா அது மாறுது. சில எழுத்துக்களுக்கு அப்படியே அந்த எழுத்து எழுதிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுவாங்க, சில எழுத்துக்கள் எழுதி முடிச்சுட்டு கீழே ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சில எழுத்துக்களுக்கு அந்த எழுத்து கீழே அப்படியே வந்து டேர்ன் பண்ணி அப்படி மேலே கொண்டு போவாங்க. ஸோ இந்த மூன்று விதமா மாறும். அடுத்து ஊ பார்த்தீங்கன்னா இப்படி டேர்ன் பண்றதுல சில எழுத்துக்களுக்கு ஜீரோல முடிச்சிடுவாங்க, நெடில் வரணும்னா ஒன் போடுறாங்களே இங்கேருந்து ஒரு கர்வு வந்து ஜீரோல முடியும்,
அப்புறம் இப்படி டர்ன் பண்றாங்களே அந்த துணைக்கால் மாதிரி அட்டாச் பண்ணுவாங்க இதெல்லாம் ஊங்கிற நெடில் சவுண்ட் ஊ எண்டிங் சவுண்ட் ஒலிக்கணும்னாக்க ஏ அப்படின்னா ஒற்றை கொம்பு போட்டு அந்த எழுத்தெழுதினா ஏ சப்தம் கிடைக்கும் ஏ முடிவு ஒலி அதெல்லாம் முடிவு ஒலி பத்தி தான் பேசுறேன் ஏ அப்படின்னா ரெட்டக்கம் போட்டு எழுதணும் ரெட்டக்கம் போட்டு வா போட்டா வே வேண்டும் ரெட்டக்கம் போட்டு டா போட்டா டே அடுத்து ஐ பாருங்க ஐக்கு வந்து முதல்ல என்ன சிம்பல் எழுதணும் இந்த ரெண்டு சுழி நா மாதிரி இதுக்கு தனி பெயர் கிடையாது இது ஒற்றை கொம்புங்கிறோம் ரெட்டை கொம்புங்கிறோம் ஆனா இதுக்கு பெயர் கிடையாது ஆனா ரெண்டு சுழி நா மாதிரி போட்டு பக்கத்துல எழுத்துனா அந்த ஐ முடிவு ஒலி கிடைக்கும் இப்படி போட்டு பா போட்டா பை இப்படி போட்டு மா போட்டா மை இப்படி போட்டு கா போட்டா கை சோ இந்த எழுத்து இங்க அடுத்து வர காட்டுனால வர எழுத்தை வச்சு இந்த ஐகாரத்துல ஒலிக்கும் ஓகேயா அடுத்து ஓ ஒற்றை கொம்பு அந்த எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து எழுதணும் அப்புறம் துணைக்கால் வரணும் எழுத்து எழுதாம் துணைக்கால் இல்லாம இருந்தா அது ஏ சப்தத்தை கொடுக்கும் கே ஞே சே ஞே சோ அது இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வடிவம் அதான் அந்த துணைக்கால் சோ ஓ அப்படின்னா மூன்று வடிவம் இருக்கும் ஒற்றை கொம்பு எழுத்து துணைக்கால் ஒற்றை கொம்பு ட துணைக்கால்னா தொ ஒற்றை கொம்பு ம துணைக்கால்னா மு அப்படி வரும் ஓ நெடிலுக்கு வந்து ரெட்டை கொம்பு எப்பவுமே குறில் வந்து ஒற்றை கொம்பா இருக்கும் பாருங்க ஏ ஒற்றை கொம்பு ஏ ரெட்டை கொம்பு ஓ ஒற்றை கொம்பு துணைக்கால் ஓ ரெட்டை கொம்பு துணைக்கால் சோ இரட்டை கொம்பு பாத்தீங்கன்னாக்க இது பக்கத்துல வந்து மா போட்டா மூ யா போட்டா யூ ரா போட்டா ரூ ஓகேயா அடுத்து அவு பாத்தீங்கன்னாக்க ஒற்றை கொம்பு போட்டு அந்த எழுத்து வரும் கவுனா கா வரும் ஓகேயா அடுத்து லா போடணும் இந்த அவுக்கு வந்து ஓ பக்கத்துல லா போட்டதே அவு சொல்றோம் வளான்னு சொல்லக்கூடாது அவுன்னு சொல்லணும் அப்ப இந்த அவு வரும்பொழுது இந்த கவுங்கவும் சௌயோனா இந்த லாவும் இங்க வரணும் ஓகேயா ஒற்றை கொம்பு ஒரு எழுத்து இந்த லா வந்ததுன்னா அவு சப்தத்தை கொடுக்கும் ஓகேம்மா சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சா ஈஸி படிக்கிறது எழுதுறது எல்லாமே சுலபமா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன முக்கியமான எழுத்துக்களுக்கு மட்டும் சார்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க அதுல யூனிஃபார்மிட்டி இருக்கும் எல்லாத்துக்கும் இக்கு இச்சிட்டு புள்ளி வச்சா புள்ளியை எடுத்துட்டா புள்ளி வைக்காம எழுதினா அ ஒலி கிடைக்கும் இந்த கா சா டா தா நா பா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துணைக்கால் தான் ஆட் பண்ணிருக்கேன் யூனிஃபார்மிட்டி இருக்கு அதே மாதிரி இ சப்தத்துக்கு எல்லாத்துக்கும் கொம்பு போடணும் ஓகேயா ஈக்கு வந்து கொம்ப பாதியில சுழிக்கணும் யூனிஃபார்மிட்டி பாருங்க ஒவ்வொரு எழுத்துலயும் நீ பி 18 எழுத்துக்கும் அந்த மாதிரிதான் வரும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு முக்கியமான எழுத்துக்கள் மட்டும் கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த இந்த ரெண்டு காலம் இருக்கு இது ரெண்டு தான் மாறி மாறி இருக்கும் கூனா கா அப்படியே சுத்தி விட்டுறணும் கூக்கு இந்த ஊ அட்டாச் பண்ணும் இது ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இதுவும் சூவும் எக்ஸப்ஷன் சூக்கு சா போட்டு ஒன் போடணும் சூ சூரியன் இந்த ஒன்ல இருந்து ஒரு டேர்ன் பண்ணா போறீங்க சொல்லிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இது நெடில் டூ அப்படி சுத்தி விடணும் டூ வந்து எண்டு ஜீரோல எண்டு முடிஞ்சதுன்னா அப்படி சுத்துறதுல ஜீரோல முடிஞ்சா நெடில் அர்த்தம் இது தூ டா போட்டு அப்படி டேர்ன் பண்ணி மேல கொண்டு போறோம் பாருங்க துணைக்கால் அட்டாச்மெண்டா தூ அதே மாதிரி நூ நூ பூ பூ மு மு யு யு வு வு ஓகேயா அடுத்து பாருங்க கே கேல ஒற்றை கொம்பு போட்டு பக்கத்துல எழுதினா ஏ சப்தம் கே சே டே தே ரெட்டை கொம்பு வந்தா கே சே டே தே சோ இதுவும் ஃபுல்லா யூனிஃபார்மிட்டி தான் 18 எழுத்துக்கும் இதே ஏ சப்தம் ஏ எண்டிங் ஒலியா இருந்தாக்க அதே மாதிரி ஏ அப்படின்னா ரெட்டை கொம்பு வரும் அந்த எழுத்து எழுதுறோம் அப்புறம் ஐ சப்தத்துக்கு இந்த ரெண்டு சுழி நா மாதிரி போட்டு 18 எழுத்துக்கும் இதே மெத்தட் தான் ஓகேயா ரெண்டு சுழி நா மாதிரி போட்டு கா போட்டா கை சை டை தை நை அப்படியே வந்துடும் ஓ முடி ஒளியா இருந்தா ஒற்றை கொம்பு துணைக்கால வரும் நடுவில் அந்த எழுத்து கன்சர்ன் லெட்டர்ஸ் வந்துடும் கோ சோ டோ டோ நோ அதே நெடிலா இருந்தா ஓ கோ சோ டோ எல்லாம் 18 எழுத்துக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றும் சேஞ்சே இல்லை ஒரே மாதிரி தான் வரும் ஆனா மாறி மாறி வருதுன்னா இந்த உ ஊ தான் கு கூ
இந்த வர்க்கங்கள் இந்த வரிசை மட்டும்தான் என்ன ஆகும் மாறி கொஞ்சம் ரெண்டு மூணு ஷேப் வந்து மாத்தி மாத்தி இருக்கும் ஓகேயா அடுத்து கவு கவுல எல்லாமே ஒற்றை கொம்பும் இந்த பெரிய எல்லாம் வந்து எல்லாமே கவு ஞவு டவு தவு அப்படின்னு வரும் ஓகே புரிஞ்சுதா இப்ப அடுத்தது பாருங்க காம் முதல் நா வரை வரிசையாக தெரிந்து கொள்வது அவசியமாகும் சோ கண்டிப்பா வந்து இந்த காட்டுனா ஆர்டர் தெரியணும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் தெரிஞ்சாதான் பின்னாடி வர சில க்வெஸ்சன்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் இப்ப விடுபட்ட எழுத்துக்களை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க பிரிண்டிங்ல கொடுத்து தூ பூ யூ லு ரு அப்ப உகரம் வச்சுதான் கொடுத்துருக்காங்க அப்ப தூக்கு அப்புறம் என்ன வரும் இங்க பாருங்க தாதான் இத்து கூட்டல் ஊதும் தூ தூ நு பூ மு யு ரு அப்படி வரணும் அப்போ தாக்கு அப்புறம் நா வந்தா அப்ப தூக்கு அப்புறம் நு தான் வரணும் சோ இந்த நா அப்படி டேர்ன் பண்ணி மேல கொண்டு போயினா நு வந்துடும் அடுத்து பா வந்து பூவா இருக்கீங்க ம மு யா வந்து யு இந்த ராக்கு பதில ரூ போட்டிருக்கோம் ஏன்னா இந்த அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல உகரம் வச்சுதான் கொடுத்துருக்காங்க இது வந்து அகரத்துல இருக்கு கங்க சங்க எண்டிங் ஒலி வந்து அ ஓகேயா இது வந்து ஆல முடியறது ஆனா டெஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தது ஊல முடியுமா தூங்கு கூங்கு சூங்கு தூணு தூணு அதனால இந்த பேசிக் எழுத்து மாறாது இந்த வரிசை மாறாது அந்த கூட ஒரு எண்டிங் ஒலி மட்டும்தான் மாறும் ஆனா தூக்கு அப்புறம் நு தூ நு பூ மு யு ரு லு உ யு சோ வினாத்தாள்ல கொடுத்த இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எல்லாம் நான் ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் ஓகேயா அதே மாதிரி இது இன்னொன்னு பாருங்க இது நானே எழுதினதான் வினாத்தாள் இது மாதிரி கேட்கல பட் உங்களுக்கு அடைய இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கூ கூக்கு அப்புறம் மு சூ அடுத்து நியூ எழுதணும் டூ நு தூ நு பூ இப்ப இந்த வரிசை பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர் மாறாது இங்க பாருங்க க க தான் கூ ந மு ச சு ஞ ஞு ட டு ந நு த து ந நு ப பூ புரியுதுங்களா சோ இந்த அதுதான் சொல்றேன் இந்த ஆர்டர் மட்டும் இங்க நல்லா கிளியரா இருக்கணும் இருந்தா எப்படிப்பட்ட ஃபில்லின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும் ஈஸியா ஓகே இந்த உ மட்டும்தான் மாறி 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 வரும் எழுத்துக்கள் மூன்று விதமா மாறும் ஆனா மற்றபடி மீதி எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரே மாதிரிதான் சேஞ்சஸ் வரும் புள்ளி மட்டும் எடுத்துல ஆ சவுண்ட் துணைக்கால் போட்டா ஆ மேல கொம்பு போட்டா இ எண்டிங் சவுண்ட் கொம்ப பாதி சுழிச்சா இ இதுல ஊ விட்டுருங்க ஒற்றை கொம்பு போட்டா ஏ ரெட்டை கொம்பு போட்டா ஏ இப்படி ரெண்டு சுயினா மாதிரி போட்டா ஐ எண்டிங் ஒலி ஒற்றை கொம்பு துணைக்கால வந்ததுன்னா ஓ எண்டிங் ரெட்டை கொம்பு துணைக்கால்னா ஓ முடிவு ஒலி ஒற்றை கொம்பு லா வந்தா முடிவு எப்படி கவு நவ் சவ் அவ் அவனு முடியும் ஓகே புரிஞ்சுதா எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கோசம் ஒன் டைம் வந்து கூட்டு நூ கொடுத்துருக்கேன் கூட்டு ஏன்னா மாறி மாறி வரனால ஒரு தடவை பாத்துக்கங்க கு மு சு நு டு நு து நு பு மு யு ரு லு வு ரு லு ரு நு கு மு சு நு டு நு து நு பூ மு யு ரு லு வு யு லு ரு நு சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியாதவங்க வந்து இதை வச்சு நான் கத்துக்கலாம் இல்லையா இப்ப தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை சில சமயம் கேக்குறாங்க இந்த க்வெஸ்சன் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 அந்த உயிரெழுத்துக்கள்ல ரெண்டு பிரிவு இருக்கு உயிர் குறில் 5 உயிர் நெடில் 7 குறில் 5 நெடில் 7 உயிரெழுத்துல மட்டும் அந்த 12
ஏழஞ்சும் பன்னெண்டு சரியா அப்படியே உங்களுக்கு டேலி ஆகுது பாருங்க. அடுத்து ரெண்டு மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. அதுல மூன்று பிரிவுகள் வல்லினமை மெல்லினமை இடைநமை 3 6 6 3 6 18 ஓகே. அதுக்கு அப்படி அதாவது அப்படி டேலியாக பாருங்க. உயிரெழுத்துக்கள் ரெண்டா பெரியது உயிர்குறில் 5 உயிர்நெடில் 7 12 மெய்யெழுத்துக்கள் மூன்றா பெரியது வல்லினமை 6 மெல்லினமை 6 இடைநமை 6 18 மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எப்படின்னா அந்த 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிர் எழுத்துக்கள் கூட சேரும் பொழுது தனித்தனித்தனியா 216 எழுத்துக்கள் வரும். நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் 18 × 12 ஓகேயா. அதுல வந்து ரெண்டு வகை இருக்கு உயிர்மை குறில் உயிர்மை நெடில். இப்ப உயிர்குறில் வந்து 5 அந்த 5 அந்த 18 மெய்யெழுத்துக்கூட சேரும் பொழுது 90 ஆகுது 90. ஸோ அந்த 90ங்கிறது தான் உயிர்மை குறில் எழுத்துக்கள் 90 18 மெய்யெழுத்துக்களும் 7 உயிர்நெடில் கூட சேரும்பொழுது 126. அப்போ 126 90 ரெண்டு நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 216 கண்டிப்பா வந்துடும் ஓகேயா. அப்புறம் ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்கு அது ஒன்றே ஒன்று தான் அக் 3 புள்ளிகளை உடைய இந்த எழுத்து தான் ஆயுத எழுத்துமாங்க ஓகேயா. ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து எழுத்துக்களின் வகைகள் எழுத்துக்களை பத்தி கொஞ்சம் பார்த்தோம் எப்படி ஃபில்அப் பண்றது இந்த மாதிரி. அதான் தமிழ் மாதங்கள் வாரத்தின் நாட்கள் எப்படிலாம் கேட்பாங்க வினாக்கள்ல அப்படிங்கறது பத்தியும் நம்ம பார்த்தோம் ஓகேயா. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிடுங்க ஓகேயா. அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.